பிஸ்மில்லா ஒசலாத் வசலாமு அலா ரசூலில்லா வால அலிஹி வாசாபிஹி வசல்லிமன் கசீரா அம்மா அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகையை பொறுத்தவரையில் உரிய நேரத்தில் நிறைவேற்ற அல்லாஹு தாலா அந்த வணக்கத்தை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் தொழுகையை பொறுத்தவரையில் நேரம் வரையறை செய்யப்பட்ட ஒரு வணக்கம் என்பதை நாம் அல் குருவானில் பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே இந்த தொழுகையில் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் நேரம் நமக்கு வரையறை செய்யப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் நாம் இந்த தொழுகையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் குறிப்பாக ஃபஜருடைய தொழுகை அதே போன்று அசருடைய தொழுகை இந்த இரண்டு தொழுகைகளும் அதிகமானவர்களுக்கு கடினமான தொழுகைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ஃபஜருடைய தொழுகையை பொறுத்தவரையில் தூக்கத்திலிருந்து எழுந்து தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கிறது அதேபோல் அசருடைய தொழுகையை பொறுத்தவரையில் கூட பகல் நேரங்களில் தூக்கத்தில் இருந்து எழுந்து தொழுகிற ஒரு தொழுகையாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த ரெண்டு தொழுகைகளும் இந்த இரண்டு நேர தொழுகைகளும் முனாஃபிக்குகள் மீது நயவஞ்சகர்களுக்கு கடினமான தொழுகைகள் என ஹதீசுகளே நபி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஃபஜுருடைய தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு முஸ்லிமுடைய அந்த நாளை தீர்மானிக்கிற ஒரு தொழுகையாக இருப்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் அதிகாலையில் நேர காலத்தோடு ஃபஜருடைய தொழுகைக்காக எழுந்து அந்த தொழுகையை அவன் உரிய நேரத்தில் ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற போது அந்த தொழுகை மூலமாக அவனுடைய அந்த நாள் அல்லாஹுடத்தில் பரக்கத் நிறைந்ததாக அபிவிருத்திகள் நிறைந்ததாக மாறுவதை பார்க்கிறோம் சஹாபாக்கள் இந்த ஃபஜுருடைய தொழுகையில் எவ்வளவு ஆர்வமாக ஆவலாக இந்த தொழுகையில் பங்கெடுப்பார்கள் என்பதை நாம் ஹதீசுகள் மூலமாக நம்மால் காண முடியும் அன்புக்குரிய சகோதரர்களை சுலைமான் இபனு அபி ஹஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை ரசூல்லாவுடைய காலத்திலே பிறந்து உமர் அலி அவர்களுடைய காலத்தில் பெண்களுக்கு இமாமத் செய்வதற்காக உமர் அலி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு தோழராக இருக்கிறார் ஒரு தாபியாக இருக்கிறார் ஒரு நாள் உமர் அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பார்க்கிறார்கள் அபி ஹஸ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை பள்ளிவாசலில் காணவில்லை ஃபஜருடைய தொழுகையில் அவர்கள் அந்த மனிதனை காணவில்லை உடனே அவருடைய தாயாரிடத்திலே செல்கிறார்கள் அவருடைய வீடு சந்தையிலே ஒரு ஓரத்திலே இருக்கிறது அங்கே செல்கிற போது அவருடைய தாயார் ஷிஃபா என்கிற அந்த பெண்மணியை சந்திக்கிறார்கள் கேட்கிறார்கள் சுலைமானை ஃபஜ்ருடைய தொழுகையில் காணவில்லையே என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த சுலைமான் என்பவருடைய தாய் சொல்கிறார்கள் சுலைமான் இரவு நேரம் இரவு வணக்கத்தில் அவர் ஈடுபட்டிருந்தார் இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவராக இருந்தால் அதனால் அவருக்கு தூக்கம் மிகைத்து அவர் ஃபஜ்ருடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் தூங்கிவிட்டார் என்று அவருடைய தாயார் சொல்கிறார்கள் அப்போது உமர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு இரவை வணக்கத்தால் உயிர்ப்பிப்பதை விட இரவில் முழுமை முழுமையாக நின்று வணங்குவதை விட ஃபஜருடைய தொழுகையில் இமாமோடு ஜமாத்தாக சேர்ந்து தொழுவது எனக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட ஃபஜருடைய தொழுகையில் ஜமாத்தாக கலந்து கொள்வது விரும்பத்தக்கதாக இருக்கிறது ஃபஜ்ருடைய தொழுகை இரவில் நின்று வணங்காவிட்டாலும் ஃபஜ்ருடைய தொழுகையில் ஜமாத்தோடு சேர்ந்து கொள்வது எனக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று உமர் அவர்கள் சொல்கிறார்கள் அதை அவர்களாக சொல்லவில்லை ஏனென்றால் உஸ்மான் அவர்கள் நபி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகையில் இமாமோடு சேர்ந்து இஷாவுடைய தொழுகையில் பங்கெடுக்கிறாரோ அவர் இரவின் அரைப்பகுதியை நின்று வணங்கியவராக மாறிவிடுகிறார் அதே போன்று ஃபஜுருடைய தொழுகையில் இமாமோடு யார் கலந்து கொள்கிறாரோ இமாமோடு ஃபஜருடைய தொழுகையில் பங்கெடுக்கிறாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை பெற்றுக்கொள்கிறார் என்று இறை தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் எனவே ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறான் ஃபஜ்ருடைய தொழுகையையும் ஜமாத்தாக நிறைவேற்றுகிறான் என்றால் அவன் இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலியை பெற்றுக்கொள்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே உமர் ரதியுல்லாஹோ அன்பு அவர்கள் தன்னுடைய தோழர்களை பள்ளிவாசலில் அவதானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் இருப்பவர்களை தேடி பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வளமையாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் யாராவது வரவில்லை என்றால் அவர்களை பற்றி விசாரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் குறிப்பாக உமர் அனு அவர்கள் இந்த சோழர் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவருக்கு தூக்கம் மிகைத்து அதனால் பஜருடைய தொழுகையில் அவரால் கலந்து கொள்ள முடியாததற்கு ஜமாத்தோடு ஃபஜருடைய தொழுகையில் கலந்து கொள்வது இரவு நேரத்தில் இரவு வணக்கங்களில் ஈடுபடுவதை விட எனக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நம்மில் எத்தனையோ பேர் நம்முடைய இரவு நேரங்களை நண்பர்களோடு சேர்ந்து வீணாக கழிக்கிறோம் தேவையில்லாத பேச்சுக்களில் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக நம்முடைய முழு இரவையும் நாம் பாலாக்குகிறோம் நம்முடைய அந்த பெருமதியான நேரங்களை நாம் தவறிவிட்டு இரவில் கூடுதலாக பிந்திய இரவு வரைக்கும் நண்பர்களோடு நாம் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத விவகாரங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக நம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் தவறிவிடுகிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு பெரிய ஒரு தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஒருவருக்கு ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு தவறிவிடுமாக இருந்தால் இரவு வணக்கத்தில் ஈடுபடாமல் ஃபஜுருடைய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உமரளிவர்கள் வழிகாட்டுகிறார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த நபித்தோழர்களுடைய முன்மாதிரியை இவர்களுடைய இந்த செயற்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு அல்லுவன் அவர்கள் எவ்வளவு தூரம் ஃபஜுருடைய தொழுகையில் பேணுதலாக குறிப்பாக வணக்க வழிபாடுகள் என்று வருகிற போது சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமாக அந்த வணக்கங்களை உரிய நேரத்தில் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகளை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மிஸ்வரிபுனு மஹ்ரமா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார் நான் உமரது அல்லாஹூ அன்ஹு அவர்களை அவர் குத்தப்பட்ட அன்று இரவு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நான் அஹ் எழுப்பாட்டி விடுவதற்காக வருகிறேன் அப்போது உமரது அல்லாஹூ அனுபவர்கள் சொல்கிறார்கள் யார் தொழுகையில் ஈடுபடவில்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது இஸ்லாத்தில் அவனுக்கு எந்தவித சலுகையும் எந்த உரிமையும் கிடையாது என்று உமரலி அல்லாஹூ அனுகவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அன்று ஃபஜுருடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள் குத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து அந்த காயத்திலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நிலையில் கூட ஃபஜுருடைய தொழுகையில் உமர் அதி அல்லாஹு அனு அவர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே இரவு நேரங்களை வீணாக கழிக்கிற ஒவ்வொருவரும் இந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரியை சிந்திக்க வேண்டும் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அதன் மூலம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் உரிய நேரத்தில் பங்கெடுக்க வேண்டும் ஜமாத்தோடு நாம் பல் தொழுகைகளில் பங்கெடுக்க வேண்டும் குறிப்பாக ஃபஜுருடைய தொழுகையில் நாம் ஜமாத்தோடு ஈடுபடுகிற போது அன்றைய நாள் வரக்கத்து நிறைந்த நாளாக மாறும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இரவு நேரத்தில் தூங்குகிற போது ஷைத்தான் நம்முடைய பிடரியிலே மூன்று முடிச்சுக்களை போட்டு விடுகிறான் நாம் அதிகாலையில் வெளித்தெழுந்து திக்கிற செய்கிற போது தூக்கத்திலிருந்து எழுந்து நாம் ஓதுகிற அந்த திக்கிரை ஓதுகிற போது ஷைத்தான் நம்முடைய பிடரியில் போட்ட மூன்று முடிச்சுக்களில் ஒன்று அவிழ்ந்து விடுகிறது நாம் உது செய்கிற போது இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது உது செய்துவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையில் நாம் கலந்து கொள்கிற போது நம்முடைய மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது அப்போது நாம் உற்சாகத்தோடு திறந்த உள்ளத்தோடு நம்முடைய அன்றைய நாளை கழிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் மாறாக ஃபஜருடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் தன்னுடைய நாளை அன்றைய தினத்தை ஆரம்பிப்பானாக இருந்தால் அவன் சோம்பேறியாக அன்றைய நாள் முழுக்க கை செய்தப்பட்டவனாக அவன் மாறிவிடுகிறான் என்று இறை தூதர் செல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தொழுகையில் பேணிதலாக இருக்க வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹுத்தாலா நம்மிடத்தில் விசாரிக்கிற முதலாவது வணக்கம் இந்த தொழுகை என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆள் மனதிலே பதித்து நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக அலம் இல்லாஹி ரப்பில் ஆலமி